17வது மக்களவைத் தேர்தலில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதல் கட்டத்திலிருந்தே பெரும்பான்மையான இடங்களில் முன்னணியில் இருந்த பாஜக தனது கணக்கை தொடர்ந்து கூட்டிக் கொண்டே போனது. இரவு 8 மணி நிலவரப்படி மொத்தம் 542 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 350க்கும் அதிகமான இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 90க்கும் அதிகமான இடங்களிலும், மற்ற கட்சிகள் 100க்கும் அதிகமான இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இதில் பாஜக மட்டும் தனியாக 302 இடங்களில் முன்னிலை வகித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவின்றி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் கட்சி 152 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 22 இடங்கள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. வரும் 30ஆம் தேதி ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக பதவியேற்கிறார். சத்தீஸ்கரில் பாஜக 9 இடங்களிலும், மத்திய பிரதேசத்தில் 28 இடங்களிலும் முன்னிலையுடன் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி ஏறக்குறைய 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் அவர் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான அமேதியில் ராகுல் தொடர்ந்து பின்தங்கியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 45,000 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெறவுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் திருவனந்தபுரம் வேட்பாளரும் முன்னாள் எம்பியுமான சசி தரூர் வெற்றி பெற்றுள்ளார். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளார். வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி 4.75 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். ஒடிசாவில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 147 இடங்களில் 108 இடங்களை கைப்பற்றி பிஜு ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் தொடர்ந்து 5வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார். அருணாச்சல பிரதேசத்துக்கு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் பாஜக 29 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் மட்டுமே பாஜகவுக்கு தேவைப்படுகின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 17 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 23 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 2வது முறையாக 26 இடங்களையும் பாஜக கைப்பற்றும் வகையில் முன்னிலையுடன் செல்கிறது. இதேபோல டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள 28 மக்களவை தொகுதிகளில் பாஜக 26 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 2 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. தெலுங்கானாவில் ஆளும் DRS கட்சி 10 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. ஒன்றுபட்டு வளர்வோம், ஒன்றுபட்டு வளம் பெறுவோம், ஒன்றிணைந்து வலுவான இந்தியாவை, அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்குவோம், இந்தியா மீண்டும் வென்றுவிட்டது என பிரதமர் நரேந்திர மோடி தனது வெற்றி குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இது நரேந்திர மோடியின் நிர்வாகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன் தனது பெயருக்கு முன்னால் சவுக்கிதார் என்ற வார்த்தையை சேர்த்திருந்த பிரதமர் மோடி ட்விட்டரில் அதை நீக்கிவிட்டார். சவுக்கிதார் என்பதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்பதாகவும், தேவைப்பட்டால் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசித்து பதவி விலக தயார் என்றும் தெரிவித்துள்ளார். சீன பிரதமர், ஜப்பானிய பிரதமர், ரஷ்ய அதிபர், பூட்டான் மன்னர், ஆப்கான் அதிபர், நேபாள பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் என பல சர்வதேச தலைவர்களும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாஜகவின் வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை மாலை பாஜக தலைமையகத்தில் நடைபெறுகிறது. மோடி இதில் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். மோடி தலைமையிலான அரசு 26ஆம் தேதி பதவியேற்கும் என்று தெரிகிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மோதி, இது நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு வந்தோம். அதை நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடினமான கஷ்டங்கள், கடினமான சந்தித்தும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைப்பாளியாக இரவு பகலாக பாடுபட்டு இன்று வெற்றி அடைந்து இருக்கிறோம். இது சாதாரண வெற்றி இல்லை, இமாலய வெற்றி, சரித்திர வெற்றி. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவுகளும் 22 சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளும் முக்கிய கட்சிகளை அசைத்து பார்த்துள்ளது. ஸ்டாலின் தலைமையில் முதன் முதலாக சந்தித்த மிகப்பெரிய பொது தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்த இமாலய வெற்றி திமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தந்துள்ளது. தேசிய அளவில் பாஜக பெரும்பான்மை பெற்றாலும் தமிழகத்தில் மொத்த மக்களவைத் தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை தவிர அனைத்தும் திமுக வசம் சென்றுள்ளது. அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், இடதுசாரிகள் என அனைவரும் வெற்றிக்கு பக்கத்தில் உள்ளனர். தங்கள் கூட்டணியை மகத்தான வெற்றி பெற வைத்ததற்கு தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார்.
அன்புமணி ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் திமுகவின் செந்தில்குமாரிடம் தோல்வியடைய உள்ளார். ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கும் ஆளுங்கட்சியான அதிமுக ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா என்கிற நிலையில் 7 சட்டப்பேரவை தொகுதிகளை கட்டாயம் பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்தது. எனவே 9 தொகுதிகளில் முன்னிலை என்பது அதிமுகவுக்கு ஆறுதல் வெற்றியாக அமைந்துள்ளது. பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார், ஓட்டுகளை பிரிப்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரனின் அமமுக ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை. பல இடங்களில் மக்கள் நீதி மையத்தை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது. ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டெடுவேன் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழக பாஜகவில் தேசிய அளவில் சந்தோஷமும் மாநில அளவில் சோகமும் ஆட்கொண்டுள்ளது. தமிழகத்தில் அந்த கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோற்றுள்ளது. சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் என முக்கிய முகங்கள் அனைவருக்கும் தோல்வி முகமே. இந்த தேர்தல் முடிவுகளில் ஆச்சரியம் மக்கள் நீதி மையம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் எழுச்சி. இரண்டு தரப்புமே கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் கமல்ஹாசனின் கட்சி 3 இடத்தை பெற்றுள்ளது. சில இடங்களில் அமமுகவை முந்தி சீமானின் நாம் தமிழர் கட்சி 3 இடத்தை பிடித்துள்ளது. தேர்தல் 2009 பற்றிய மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு இந்து தமிழ் திசை இணையதளத்தையும் ஃபேஸ்புக் பக்கத்தையும் தொடருங்கள்.